சென்னையில் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. வைகோ மகன் துரை வையாபுரிக்கு கட்சியில் பதவி வழங்குவது பற்றி கூட்டத்தில் பேசப்பட்டது. வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. மொத்தமுள்ள 106 ஓட்டுகளில் 104 ஓட்டுகள் துரை வையாபுரிக்கு ஆதரவாக கிடைத்தது. இதையடுத்து கட்சியின் தலைமை கழக செயலாளராக துரை நியமிக்கப்பட்டார். இது வாரிசு அரசியலே கிடையாது. கட்சி தொண்டர்கள் விருப்பப்பட்டார்கள். விருப்பப்பட்டபடி அவர் தேர்ந்தெடுக்க நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். 93 நிலைமை வேறு, இன்றைய நிலைமை வேறு. கட்சியிலே வாரிசு அரசியல் என்பது ஒருவரை கொண்டு போய் திணிப்பது. இது கட்சியிலே தொண்டர்கள் விருப்பப்படி அவர் இந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே வாரிசு அரசியல் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு பொதுவாழ்வுக்கு தேவையான அத்தனை குணாதிசயங்களும் இருக்கின்றன. ஆகவே அவர் எடுத்திருக்கிற பணியிலே வெற்றி பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். ஓய்வுங்கிறதே கிடையாது. மரணம் வரை எனக்கு ஓய்வு கிடையாது.